ஜும்மா தொழுகை இல்லங்க. அதுக்கு என்ன தெரியுமா ஆதாரம்? இன்னைக்கு சில பேர் ஜும்மா தொழுகைக்கு அவங்க ஒரு வழிபாட்டு தலத்தை அமைச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாம் ஜும்மா தொழுகை கூப்பிடுவாங்க. நம்ம அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பெண்கள் ஜும்மா தொழுதார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ஆதாரம் கிடையாது. ஏன் பெண்களுக்கு ஜும்மா தொழுகைன்னு ஒண்ணு இருந்தாதானே தொழுதார்கள் இருந்திருக்கு? இல்ல. ஆனா இந்த செயல் அனுமதிக்க கூடியவங்க ஒரு ஹதீஸ கொண்டு வர்றாங்க, சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டா முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு சஹாபத் பெண்மணி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அந்த மேடையில காஃப் சூராவை ஓதுவாங்க, அதை கேட்டு கேட்டு நான் மனப்பாடம் பண்ணு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க முஸ்லிம்ல. இவ்வளாகவே ஆய்வு பண்றாங்களாம். நம்ம ஏதாவது சட்டம் சொன்னா நேரடியாக ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிறது, இப்ப இவளுக்கு நேரடியாக ஆதாரம் இல்லை, இதை கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த பெண்மணி யாரு ஜும்மா மேடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃப்சூராவ ஓதுனாங்க அப்படின்னா ஜும்மாவுக்கு போக போய் தானே கேட்டிருப்பாங்க, மனப்பாடம் செஞ்சிருப்பாங்க, யூகிக்கிறாங்க. யூகிச்சு ஆகவே பெண்களுக்கு ஜும்மா தொழுகை உண்டுங்கிறாங்க. இது அரைகுறையாக படிச்சதுனால் ஏற்பட்ட விளைவு. அந்த ஹதீஸோட தொடர் இன்னும் வருது. நான் மனப்பாடம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டலையே, இன்னுமே இருக்குது. எப்பவுமே இப்படிதானே இவங்க எல்லாம் பாதியை படிச்சு போட்டு மீதி விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு சொன்னா, வக்கான தன்னூறுனா எங்க வீட்டு ரொட்டி சுடுற அடுப்பும் தன்னூறு ரசூல் இல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டு அடுப்பும் வாஹிதன் ஒன்றாக இருந்தது. இப்படித்தான் ஹதீது முடியுது, முஸ்லிம்ல இருக்குது. அப்படின்னா என்ன சல்லல்லா அலி சொல்லும், வீடும் எங்க வீடும் ஒண்ணு, அவங்க வீட்டு அடுப்பும் எங்க வீட்டு அடுப்பும் ஒண்ணுன்னா பக்கம் பக்கம் மஸ்ஜித் நபிக்கு பக்கத்துல என் வீடு இருந்துச்சு, அதனால என் காதல விழும், அதனால மனப்பாடம் பண்ணு என்கின்ற அவ்வளவு விளக்கமும் அந்த அதிகக்குள்ள இருக்குது. இது பின்னால் உள்ள விட்டுவிட்டு காசுரம் மனப்பாடம் பண்ணாங்கல்ல, பள்ளிக்கு போனாதானே ஜும்மா போனாதானே கேட்டிருப்பாங்க, அப்பதான் மனப்பாடம் பண்ண முடியும் என்று பாதியை மறைச்சு விட்டாங்க. நான் என்னால் எப்படி மனப்பாடம் செய்ய முடிந்ததுங்கிற காரணத்தை தான் பின்னால் அந்த சகாபி பெண்மணியார் சொல்றாங்க. எங்க வீடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடும் ஒட்டி இருந்துச்சு. ஏன்னா மஸ்ஜித் நபி ஒட்டி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. சுவர் ஒரு சுவர் தான் குறுக்க, சுவரை தாண்டினா பள்ளியாசலுக்கு போயிடலாம், பள்ளியாசல சுவரத்தை தாண்டினா வீட்டுக்குள்ள வந்துடலாம். அவ்வளவு பக்கம் இருந்துச்சு. இந்த பெண்மணியாருடைய சஹாபத் பெண்மணியாருடைய வீடும் அங்கேதான் இருக்குது. அதனால பள்ளிக்குள்ள என்ன நடந்தாலும் என்ன ஓதுனாலும் காதிலே விழும், அந்த அளவுக்கு பக்கம் எங்க வீடு, அதனால மனப்பாடம் பண்ண என்ற விவரம் இருக்கும் பொழுது ஏன் இதெல்லாம் மறைச்சிங்க? காசுல மனப்பாடம் பண்ணாங்க அதுமையான பாட்டிங்க, எங்க வீட்டாலுப்போ சலாசல வீட்டாலுப்போ ஒண்ணுங்கிற வாசகத்தையும் மறைச்சிங்க. சார் அந்த சாபி பெண் இந்த விஷயத்தை ஏன் சொல்றாரு? காசுல மனப்பாடம் பண்ணாலும் விஷயம் முடிஞ்சு போச்சுல, எங்க வீட்டாலுப்போ அவங்க வீட்டாலுப்போ ஒன்னா இருந்துன்னு ஏன் சொல்லணும்? இது எப்படி சாத்தியமானதுங்கிற கேள்விக்கு தான் பதிலா சொல்றாங்க. இதுல இருந்து தெளிவாகி போச்சுங்க, பெண்கள் ஜும்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்துல தொழவே இல்லை அப்படின்னு. இன்னொன்னு தெரியும், இதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்லவா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்னா பின்னால நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்முடைய மறைவுக்கு பின்னால சில பெண்கள் பள்ளிக்கு வராமல் ஜும்மாவுக்கு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொடி கல்லை எடுத்து எரிந்து வரட்டுனாங்க. இப்போ நபி ஷேபல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் ஒரு சஹாபி அப்படி செய்யறாங்க? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத ஒன்னையா செய்ய நினைக்கிறீங்க? போங்க, அங்க வந்து அடிக்கணும் நோக்கம் இல்ல, எதிர்ப்பை காட்ட பொடி கல்லு, அது யாருக்குமே படாது, எதிர்ப்பை காட்ட புதுசா உருவாக்குறீங்களா என்பதற்காகத்தான் அந்த கல்லை எரிந்து எதிர்ப்பை காட்டினார்கள். இந்த வாசகத்தையும் சொல்றாங்க, உங்க வீடு எதுக்கு போங்க, இங்க வராதிங்க ஜும்மாவுக்கு. இந்த ஹதீஸ் தபரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. தெளிவாக இருக்கிறது பெண்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு காலத்துல ஜும்மா தொழுவல. சஹாபா பெருமக்கள் பின்னால கூட சில பேர் உருவாக்க நினைச்சது கூட அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு. இன்னொன்னு, ஜும்மா அப்படிங்கிறது என்றாவது ஒரு நாள் நடக்கிறதா? ஒவ்வொரு வாரம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலங்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மா, மாசத்துக்கு குறைஞ்சது 4 ஜும்மா வந்துடும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஜும்மா? 10 வருஷத்துக்கு எத்தனை ஜும்மா? அவ்வளவு ஜும்மா இருக்கும் போது இந்த பெண்கள் ஜும்மாத்தோல் ஈடுபட்டிருந்தா ஒரு ஹதீஸ்லயுமா பதிவு செய்யப்பட்டிருக்காது பெண்கள் ஜும்மாத்தோல் தாங்க என்று? ஒரு ஹதீஸோட பதிவு செஞ்சிருக்காதா? இல்லையே. காதல் காட்டுமா, ஆதார் காட்டட்டுமே.
அதனால தெளிவாக இருக்கிறது பெண்கள் ஜுமாவை நிறைவேற்றவில்லை நபி நாம் சல்லாசல காலத்துல இவங்க மூக்கள் இப்படி சுத்தி தொடர கூட காப்சல மனப்பாடம் பண்ண கூட அந்த பெண்மையா அவங்க வீட்டில் இருந்துகிட்டு தான் அந்த காதலிகள் மனப்பாடம் பண்ணாங்க என்பதும் தெளிவாக விட்டது. ஆகவே ஆதாரம் இல்லாத ஒரு செயலை தான் இன்னைக்கு சர்வே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நபி வழிக்கு முரணாக நடக்கிறாங்க என்கின்ற பேருண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.